வணக்கம் நேயர்களே, கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் காகிதத்தில் ஓர் ஆயுதம் சட்ட விழிப்புணர்வு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி உங்களது பல்வேறு சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காண தொடர்பு கொள்ளுங்கள். 044-3013-1364 என்ற எண்ணிற்கு நேயர்களே, உங்களது பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க நம் அரங்கத்திற்கு வருகை தந்துள்ளார் டாக்டர் அம்பேத்கர் சட்ட கலைக்கழக தலைவர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இது ஒவ்வொரு குடிமகனின் குரலாக இருக்க வேண்டும் என்று நடத்தப்படும் நிகழ்ச்சி. ஒரு சாமானியன் என்ன தெரிந்திருக்க வேண்டுமோ அதை தெரிந்திருக்காமல் வாழ்வது இன்றைய காலகட்டத்தில் அவனுக்கு தனி வாழ்விலும் சரி பொது வாழ்விலும் பல்வேறு சட்ட சிக்கல்களுக்கு இன்னலாக்கும். லஞ்சம், ஊழல், இடைத்தரகர்கள், அலைக்கழிப்பு இல்லாமல் அரசாங்கத்திடமிருந்து எனது உரிமையை பெற இயலாத ஒரு சாமானியனின் இயக்கத்தை மாற்றும் ஒரு மாற்றம் தரும் நிகழ்ச்சியே நம் நிகழ்ச்சியாகும். நேர்களை நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் அதற்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? அதே போல் தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு அமல்படுத்தினப்ப அதோட நோக்கம் என்னவா இருந்துச்சு, அது எப்படி நிறைவேறிக்கிட்டு வருது? தகவல் பெறும் உரிமை சட்டத்தினுடைய பிரியாம்பல் என்று சொல்லக்கூடிய அந்த முகவுரையில் இந்த சட்டத்தினுடைய நோக்கத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு அலுவலகம் அலுவலருடைய பணிக்கடமைகள், அரசு அலுவலகம் நடக்கக்கூடிய முறைகேடுகள், ஊழல், லஞ்சங்கள், அதே போல குடிமக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், இதையெல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த நோக்கமாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நான்கு முக்கிய நோக்கங்களாக இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், குடிமக்கள் கேட்கும் தகவலை அளிப்பது ஒரு கடமையாக இருக்கிறது. அதே போல அரசு அலுவலர்கள், அரசு அலுவலகங்களும் பொறுப்புடைமையுடன் செயல்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை அதில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதே போல லஞ்சம் ஊழலை மட்டுப்படுத்துதல், ஊழல் லஞ்சத்தையும் வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்துறது, ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இல்லையா, அதனால இந்த சட்டம் மூலமாக கொஞ்சம் மட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. அதே போல வெளிப்படைத்தன்மை, அரசு அலுவலகங்கள் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதற்காகவும் இந்த நான்கு நோக்கங்களுக்காக இந்த சட்டத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த நான்கு நோக்கங்களுக்காக மக்கள் வந்து, மக்கள் கையில் அதிகாரம், இப்ப மக்கள் கையில வந்து அதிகாரம், ஜனநாயக நாட்டில் மக்கள் தான் எஜமானர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சுதந்திரம் பெற்றதன் முதல் பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, எல்லா உரிமையும் கொடுத்தாங்க. கூட்டம் போட்டு பேசுற உரிமை கொடுத்தாங்க, போராடுறதுக்கு உரிமை கொடுத்தாங்க, கூட்டம் போறதுக்கு உரிமை கொடுத்தாங்க, கோஷம் போறதுக்கு உரிமை கொடுத்தாங்க, எல்லா உரிமையும் கிடைத்தது. ஆனால் ஓர் அலுவலகத்தில் நான் ஒரு விண்ணப்பம் செய்திருந்தால், எனது கோரிக்கை விண்ணப்பம் யாரால் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, யார் என்னென்ன நடவடிக்கை உண்மையில் எடுக்க வேண்டும், அதன் மீது யார் யார் முடிவு தெரிவிக்க வேண்டும், அப்படி தவறு செய்தால் நான் யாரிடம் புகார் தெரிவிக்க வேண்டும் என்ற எந்த ஒரு சின்ன விவரத்தை கூட ஒரு சாமானியனுக்கு கேள்வி கேட்கும் அதிகாரம் இல்லாமல் இருந்தது. அப்போ இது உண்மையான சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போராட்டங்கள் எல்லாம் நடத்தித்தான் இந்த சட்டம் வந்திருக்கிறது. இது 1993 பல போராட்டங்கள் செய்திருக்கிறார்கள். 2005 பல பேருடைய உயிரிழப்புக்கு பிறகு, சுமார் 32 நபர்கள் வந்து துப்பாக்கி குண்டுக்கு இரையான பிறகுதான் இந்த சட்டம் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான சட்டம். இந்த சட்டத்தினுடைய நோக்கத்தின் மூலமாக மக்களிடத்திலேயே இந்த அரசாங்கத்தையும், அரசு அலுவலர்களுடைய செயல்பாடுகளையும், அரசு அலுவலகம் எவ்வாறு இயங்குகிறது என்ற கண்காணிக்கிற பொறுப்பையும் இந்த சட்டத்தின் மூலமாக மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு குடிமகன் தன்னுடைய தேவைக்காக மட்டுமல்லாமல் அந்த அரசு அலுவலகம் எவ்வாறு செயல்படுகிறது, அங்கு யார் யார் பணியாற்றுகிறார்கள், அந்த துறையினுடைய நோக்கம் என்ன, அந்த அலுவலகத்துடைய நோக்கம் என்ன, அங்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, யார் யார் அதற்கு முழு பொறுப்பாளிகள், இது எல்லாவற்றையுமே தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக கண்காணிக்கவும் கேள்வி கேட்கவும் உரிமை அளிக்கிறது தான் இந்த சட்டம் வந்திருக்கிறது. இதன் வாயிலாக இந்த சட்டத்துடைய நோக்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சட்டத்தை பற்றி முழுமையாக கற்றவர்கள் இந்த சட்டத்தை மிக எளிமையாக பயன்படுத்துவார்கள். கஷ்டமே கிடையாது. சாதாரண ஒரு வெள்ள பேப்பர்ல ஒரு வழக்கறிஞரோட உதவி இல்லாம அவர்களே வீட்டிலிருந்தவாறே
அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மொழியிலேயே எழுதலாம். ஓகே சார், அதாவது அனுப்புனர் பெறுனர் அந்த மாதிரி போட்டு. ஆமாம், அனுப்புனர் பெறுனர் முகவரியை போட்டுட்டு, பெறுனரில் வந்து பொது தகவல் அலுவலர் நியமனம் பண்ணியிருக்கிறதுனால பொது தகவல் அலுவலர் பெயருக்கு முகவரி பண்ணணும். எல்லா அலுவலகத்திலையும் பொது தகவல் அலுவலர் இருக்கிறார். பொது தகவல் அலுவலர் யாரு, அவர் எங்க இருக்கிறாருன்னு தேட தேவையில்லை. எந்த அலுவலகத்துல நீங்க கேட்கணும்னு நினைச்சாலும் அந்த அலுவலகத்துல கட்டாயம் ஒரு பொது தகவல் அலுவலர் இருக்கிறார். அந்த பொது தகவல் அலுவலருக்கு அட்ரஸ் பண்ணி அவருக்கு விண்ணப்பம், என்னென்ன கேட்க விரும்புறமோ அது எல்லாம் கேள்விகளாக, ஆலோசனைகளாக, புகாராக இல்லாமல் தகவலாக கேட்டு பெற வேண்டும். இப்ப தகவல் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய பதிவேட்டினுடைய நகல், அந்த சம்பந்தப்பட்ட பக்கங்களின் ஒளி நகலாக கொடுங்கள் என்று கேட்கலாம். குறிப்பிட்ட பதிவேடுகள், குறிப்பிட்ட ஆவணங்கள், குறிப்பிட்ட கடிதங்கள், குறிப்பிட்ட போக்குவரத்து, அதாவது பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள், இப்படி அந்த அறிக்கை தாள்கள், மாதிரிகள், உருவ மாதிரிகள், உருவ படிமங்கள், இது எதையுமே எல்லாமே தகவல் தான். அப்போ இதைத்தான் கேட்க வேண்டும். ஒன்றின் நகலாக தாருங்கள், இதனுடைய நகல் தாருங்கள், இந்த ஆவணத்தின் நகல் தாருங்கள், இப்படித்தான் கேட்க வேண்டும். இப்படி கேட்டால் அங்கே கேள்விக்கு இடமில்லை. அதே போல ஒரு குடிமகன் தகவல் பெறுவது மட்டுமல்ல, ஆவணங்களை பெறுவது மட்டுமல்ல, அந்த அலுவலகத்தில் சென்று ஓர் அலுவலகத்தில், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அலுவலகமாக இருந்தாலும், தகவல் சட்டத்தின் மூலமாக ஒரு தகவல் அலுவலகத்தை வந்து நான் பார்வையிட விரும்புகிறேன், இந்த கோப்புகளை எல்லாம் பார்வையிட்டு எனக்கு தேவையான பக்கங்களை நகலெடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டால், அந்த அலுவலகத்தில் அந்த குடிமகன் அந்த அலுவலக கோப்புகளை முழுமையாக பார்வையிடலாம். அந்த கோப்புகளை பார்வையிட்டு விரும்பிய பக்கத்தை நகல் எடுக்கலாம். இது வந்து ஒரு எம்எல்ஏனா அவருடைய தொகுதியில் மட்டும்தான் அவர் அலுவலகத்துக்கு போக முடியும். ஒரு எம்பினா அந்த அவருடைய எம்பி கான்ஸ்டிடியூன் தொகுதிக்குள்ள மட்டும்தான் அவர் போயிட்டு ஒரு அலுவலகத்தில் போய் இதெல்லாம் கேட்க முடியும். கண்டிப்பாக. ஒரு முதலமைச்சர்னா அவர் மாநிலத்துக்குள்ள மட்டும்தான் போய் எல்லா ஆஃபீஸ்லையும் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும், கண்காணிக்க முடியும், கேட்க முடியும், தகவல் கேட்க முடியும், ரெண்டு ஃபைல் கொடு காமி அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். கண்டிப்பாக. பக்கத்து மாநிலத்தில் போய் கேட்க முடியாது. ஆனால் ஒரு குடிமகன், சாதாரண குடிமகன் இந்த சட்டத்தை பயன்படுத்தினால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியின் மாளிகை வரை எந்த அலுவலகமாக இருந்தாலும் அந்த அலுவலகத்தில் சென்று தகவல் கேட்கலாம், அந்த அலுவலகத்தில் இருக்கிற கோப்புகளை பார்வையிடலாம், அந்த கோப்புகளை நகல் பெறலாம் என்பதுதான் இந்த சட்டத்துடைய சிறப்பு. ஒரு வலிமையான சட்டம்னே சொல்லலாம். மிக வலிமையான சட்டம். சார், இப்ப பாத்தீங்கன்னா இது அரசாங்கத்தோட செயல்பாடுகளை நமக்கு ரொம்ப நேர்முகமா, மறைமுகமாக இல்லாமல் ரொம்ப வெளிப்படையா காமிக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு சில அரசாங்க துறைகள் வந்துட்டு தனியார் மயமாக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தனியார் மயம் ஆனால் அதோட செயல்பாடுகளை அறிந்து கொள்ள முடியுமா? தாராளமாக. அதாவது மக்களுடைய சேவை அமைப்புகள் வந்து எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதை தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக கேட்க முடியும். உதாரணமாக அப்பல்லோ மருத்துவமனை இருக்கிறது. அப்பல்லோ மருத்துவமனை தனியார் மருத்துவமனை. ஆனால் அப்பல்லோ மருத்துவமனை இந்த சட்டத்தின் கீழ் வருகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து டெல்லியில அரசாங்கத்தினுடைய நிலத்தை கட்டடம் கட்டியிருக்கிறார்கள். அரசாங்கமே அவர்களுக்கு இடம் வந்து இலவசமாக கொடுத்திருக்கிறது. அப்போ அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை, அரசாங்கத்தினுடைய பண பயன்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ பயன்படுத்துகின்ற எல்லா அமைப்புகளுமே, எல்லா நிறுவனங்களுமே இந்த சட்டத்திற்குள் தான் வரும். அதே போல ஒரு அமைப்பு 80G வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்க வந்துட்டு டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்குறாங்க. அப்ப வரி விலக்கு பெற்று இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுமே இந்த சட்டத்திற்குள் வரும். அதே போல எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு புறம்போக்கு நிலமோ, அல்லது அரசாங்கமே வந்து விரும்பி கொடுத்திருக்கக்கூடிய நிலமோ அரசாங்கத்திலிருந்து நேரடியாக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தால் அந்த தனி நபரும் அதற்கு கடமைப்பட்டவர். இப்போ ஒரு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமணம் செய்து கொண்டு அங்கே ஒரு வணிக நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருந்தால் அந்த வணிக நிறுவனத்தில் வந்து என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். அந்த வணிக நிறுவனத்தை, அந்த கட்டடம் எப்படி இருக்கிறது, அது பயன்பாடு எப்படி இருக்கிறது, யார் யார் வந்து போகிறார்கள், எல்லா விவரமும் அங்கே கேட்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு தனியார் ஆக இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய நேரடி மற்றும் மறைமுகமாக பண பயன்களை பெறக்கூடிய அல்லது சொத்துக்களை அனுபவித்தால் நேரடியாக வரலாம். இதுதான் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த சட்டத்திற்குள் வருகிறது. எல்லா அரசியல் கட்சியுமே இந்த சட்டத்திற்கு உட்பட்டு தான் இருக்கிறது. இந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை கேட்கலாம், உறுப்பினருடைய அந்த தீர்மானங்களை கேட்கலாம், அதனுடைய பதவி பிரமாணம் கேட்கலாம். அதே போல தேர்தல், அதாவது ஒரு பகுதியில் ஒரு செயலாளர் பொருளாளரை தேர்வு செய்திருந்தால்
அது எப்படி தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே போல அந்த கட்சிக்கு வரக்கூடிய பணம் வரவு செலவுகளை கேட்கலாம். அந்த எப்படி பணம் வந்தது, எப்படி செலவு செய்தீர்கள் என்று கேட்க முடியும். இது எல்லாமே வந்து கேட்க முடியும்னா, காரணம் என்னன்னா, எல்லா கட்சியுமே 80G எக்ஸம்ஷன் வாங்கியிருக்கிறாங்க. அதே போல பெரும்பான்மையான கட்சிகள் மத்திய மாநில அரசனுடைய இடங்களில் அங்கங்கே அலுவலகங்களை வைத்திருக்கிறார்கள். அப்படி அரசு நிலத்தை அனுபவிக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அந்த 80G மூலமாக வரி விலக்கு பெற்றக்கூடிய அரசியல் கட்சிகள் உட்பட எல்லா சமூக அமைப்புகளும் சரி, சேவை அமைப்புகளும் சரி, தொண்டு நிறுவனங்களும் சரி, என்ஜிஓஸ் என்று சொல்லக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் நிறைய இருக்கிறது. நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்று சொல்லி இருக்கிறது, ட்ரஸ்ட்கள் இருக்கிறது, இது எல்லாமே இந்த சட்டத்திற்குள் வருகிறது. கண்டிப்பாக சார். சார், இப்போ ஒரு கட்சி கூட்டம் அப்படி நடக்குது, இல்லைன்னா அந்த கட்சியோட தலைவர்கள் வந்து ஏதாவது மேடை பிரச்சாரம் பேச போறாங்க அப்படிங்கும் பொழுது நிறைய செலவழிச்சு நம்ம பாக்குறோம், ரோடுகள் எல்லாம் பேனர் வச்சு அப்படி பிரம்மாண்டமா கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது அந்த கட்சிக்கு அவ்வளவு செலவு செய்வதற்கு நிதி எங்கிருந்து வந்தது, அதை கூட கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். அந்த அந்த கூட்டம் நடந்திருந்தால் அந்த கூட்டத்தில் என்னென்ன செலவு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த கூட்டத்திற்கு யார் யார் அதற்காக நன்கொடை அளித்திருக்கிறார்கள், அந்த கூட்டத்தினுடைய மொத்த வரவு செலவு திட்டத்தையும், அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தையும், கூட்டம் நடத்துவதற்காக போ ஏற்கனவே முடிவு செய்த தீர்மானங்களை கூட கேட்டு பெறலாம். நிச்சயம் சார். ஓகே சார். அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு ஒரு முதுகெலும்பா இருக்கிறதுனா அது விவசாயம் இல்லையா. நம்ம போன வாரமே விவசாயம் வேளாண்மை துறை பற்றி நிறைய விஷயங்களை பேசணும் சார். அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா விவசாயத்துறையில இருக்க மானியங்கள், அரசு சலுகைகள் அதெல்லாம் என்னென்ன சார்? விவசாயிகளுக்கு வந்து மானியங்கள் அரசு சலுகைகள் என்று சொன்னால் அதை வந்து ஒரு ஒரு பக்கம் பக்கமாக ஒரு ஒரு நாள் பூராவும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அவ்வளவு இருக்கிறது அரசாங்க கணக்கேட்டில் பதிவேட்டிலும். உண்மையில் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறதா என்று சொன்னால், அந்த விவசாய சங்கங்கள், விவசாயிகளுக்காக பாடுபடக்கூடிய சமூக ஆர்வலர்கள், விவசாயிகளுடைய நலன்களுக்காக சண்டையிட்டு கொண்டு அங்கங்கே போராட்டம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இதை தெரிந்து கொண்டு அருகாமையில் இருக்கக்கூடிய மற்ற விவசாயிகளுக்கு முதலில் சொல்ல வேண்டும். மானியம் என்று சொன்னால், அரசாங்கம் விதையிலிருந்து, விதை உற்பத்தி நடவிலிருந்து, அந்த நடவிற்கு தேவையான உரங்களிலிருந்து, அந்த நடவு செய்வதற்கான வசதி வாய்ப்புகள், அதற்கான இயந்திரங்கள், அந்த நடவுக்கு உடன் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், அதன் பிறகு அந்த பயிர் பாதுகாப்பு பராமரிப்பு செய்து அந்த பயிரை நல்ல முறையில் வளர்த்து அந்த பயிரை அறுவடை செய்வது முதல், அறுவடை செய்த பிறகும் ஊக்கத்தொகை வரை இந்த அரசாங்கத்தில் வழங்குவதாக கணக்கிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு சாதாரணமாக ஒரு கிலோ விதையை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு, ஒரு உதாரணமாக ஒரு உளுந்து பயிர் என்று எடுத்துக்கொள்வோம். உளுந்து என்று சொன்னால், அந்த உளுந்து பயிர் என்பது விதைக்கிறதுக்கு விதை வேண்டும். அப்போ அந்த விதையை உற்பத்தி செய்து தரக்கூடிய விவசாயிக்கு ஒரு கிலோ ஒன்றுக்கு 16 ரூபாய் அரசாங்கம் ஊக்கத்தொகையாக அளிக்கிறது. வெளி மார்க்கெட்ல அந்த விதை வந்து 50 ரூபாய்க்கு வந்து விலை போகுதுன்னு சொன்னா, இவர்களுக்கு கூடுதலாக 16 ரூபாய் அந்த விலையை கூட்டி தருகிறது. அவர்களுக்கு அந்த விதை பண்ணை அமைப்பதற்கு 26,000 ரூபாய் வந்து மானியம் தருகிறது அந்த விதை பண்ணை. அதே போல விதையை உலர் செய்வதற்கு உலர் இயந்திரம், அதே போல அந்த விதையை பராமரித்து அந்த விதையில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி சுத்தப்படுத்துவதற்கு, இப்படி எல்லா இயந்திரத்திலையுமே அவர்களுக்கு மானியம் தருகிறது. அதே போல நிழல் குடிசைகள் அமைப்பதற்கு லட்சக்கணக்கில் மானியம் தருகிறது. அதே போல ஒரு விவசாயிக்கு ஒரு குடில், நிழல் குடில் அமைப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமாக அரசாங்கமே செய்து தருகிறது. அதையெல்லாம் வந்து அந்த விவசாயிகள் இடத்துல கொண்டு சேர்த்து அதை செய்ய வேண்டிய பொறுப்பு வேளாண் துறை அதிகாரிகளுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த வேளாண் துறை அதிகாரிகள் பல்வேறு வகையான முறைகேடுகளில் இந்த விவசாயிகளை எல்லாம் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக இப்போது இந்த உளுந்து ஒரு விதை ஒரு விவசாயி பயிரிட்டு தந்தால் அதை வேளாண் துறையின் மூலமாக ஒரு விலை வைத்து அந்த விவசாயிக்கு தர வேண்டும். அப்போது இவர்கள் என்ன செய்வார்கள், விவசாயியிடம் இத்தனை கிலோ உளுந்தை உற்பத்தி செய்து வாங்கினோம் என்று சொல்லி, 100 கிலோ வாங்கினோம் என்று சொல்லி, அந்த 100 கிலோவுக்கான ஊக்கத்தொகையை அந்த விவசாயிக்கு தந்துவிட்டோம் என்று சொல்லிவிட்டு அந்த 100 கிலோவையும் தனியாரிடம் வாங்கியிருப்பார்கள்.
அந்த தனியாரிடம் குறைந்த விலைக்கு வாங்கிய விதையை விவசாயிகளுக்கு விதையாக விற்பனை செய்வார்கள். அதற்கு மானியம் என்று சொல்லி அதையும் ஒரு பிடித்தம் செய்து கொள்வார்கள். இப்ப உதாரணமாக ஒரு 100 கிலோ உளுந்தை அவர்கள் தனியாரிடத்தில் வாங்கி விவசாயிக்கு அளித்தால் அங்கே அவர்களுக்கு அந்த அதிகாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு 10 ரூபாய் என்று சொன்னால் 1600 ரூபாய். ஒரு குவிண்டாலுக்கு 1600 ரூபாய் அவர்களுக்கு கிடைக்குது என்று சொன்னால் ஒரு ஆண்டில் அரசாங்க பதிவேட்டில் இருக்கக்கூடிய அளவில் 5200 to 5600 டன் விதைகள் கொடுப்பதாக கணக்கு இருக்கிறது. அப்போ 5200 டன்னுக்கும் 1 கிலோவுக்கு 16 ரூபாய் வீதம் இவர்கள் எடுக்கக்கூடிய பணத்தில் 1% கூட உண்மையாக விவசாயிகளிடமிருந்து உற்பத்தி செய்து வாங்கியிருப்பதார்கள் என்றால் அது உண்மையிலேயே இருக்க கஷ்டம். ஏன்னா எல்லா விதையும் வெளியிலிருந்து தான் வருகிறது. அப்போ அந்த விதைகளை எல்லாம் விவசாயிகளிடத்தில் உற்பத்தி செய்து வாங்கியதாக கணக்கெழுதினால் 1 கிலோவுக்கு 16 ரூபாய் அரச பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த திட்டத்தின் மூலமாக அந்த விவசாயிகளுடைய பெயரை சொல்லி யார் யார் பெயரையோ அந்த விவசாயிகள் பெயராக இருக்கும் அதையெல்லாம் சொல்லி அவர்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் எடுத்தார்களா எடுக்கவில்லையா என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது எதிர்கட்சிகளும் அல்லது அந்த விவசாயிகள் துறையில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் தான் அதை ஆய்வு செய்து அவர்கள் அதை செய்ய வேண்டும். அதே போல பண்ணைப்பள்ளி அமைப்பது, பண்ணைப்பள்ளின்னு சொல்லி சொன்னால் ஒரு விவசாயிகளுக்கு வந்து ஒரு விவசாய நிலம் இருக்கிறது, நான் வந்து ஒரு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய தோட்டத்தில் நன்றாக பயிர் வருகிறது, நன்றாக செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் விரும்பினால் அருகாமையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நான் பயிற்சி அளிக்க தயாராக இருக்கலாம். அப்போ என்னுடைய பண்ணை பள்ளி என்று சொன்னால் அந்த பண்ணைகள் என்னென்ன பயிர்கள் இட்டிருக்கிறேன், என்னென்ன பயிர்கள் எல்லாம் எப்படி செய்திருக்கிறேன் என்ற செய்முறை விளக்கத்தோடு நான் ஒரு குடில் அமைத்து கொள்ள 26000 ரூபாய் அரசாங்கம் தருகிறது, மானியம் தருகிறது. நான் பண்ணைக்குடியில் அமைத்து விட்டு யாரையும் இலவசமாக காண்பிக்க போவது இல்லை. அவருக்கு கட்டணமும் உண்டு, எல்லா இடத்துலையுமே கட்டணம் இருக்கிறது. பண்ணைப்பள்ளி அமைத்திருக்கிறவர்கள் எல்லாம் கட்டணம் வாங்குகிறார்கள், தனியார்கள் எல்லாம் கட்டணம் வாங்குகிறார்கள். அங்கே தங்குவதற்கு கூட குடிலோடு அமைத்து இப்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் உதாரணமாக கரூர் மாவட்டம் என்று நினைக்கிறேன், கரூர் மாவட்டத்தில் நம்மாழ்வார் பண்ணை இருக்கிறது. அங்கே வந்து ஒரு பயிற்சி நடத்துகிறார்கள், அந்த பயிற்சிக்கு கட்டணம் வாங்குகிறார்கள். அதுபோன்று விவசாயம் துறை சார்ந்த பயிற்சிகளுக்கும் விவசாயம் துறை சார்ந்த செயல்பாடு விளக்கங்களுக்கும் பயிற்சிகளுக்கெல்லாம் கட்டணம் வசூலிக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு பண்ணை குடில் அமைப்பதற்கு 1 குடிலுக்கு 26000 ரூபாய் வந்து மானியம் தருகிறார்கள். அதே கூட ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் ஒன்று ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. அதில் என்னென்னா கால்நடை வளர்ப்பு தானியங்கள் அது பயிரிடுவது, அதாவது கால்நடை வளர்ப்பையும் உணவு தானியங்கள் பயிர் வளர்ப்பையும் ஒரு சேர செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு ஊடுபயிராக இந்த கால்நடை தீவனங்களையும் பயிரிடுவார்கள், அல்லது ஊடுபயிராக தானியங்களை பயிரிடுவார்கள். இந்த திட்டத்திற்காக 1 ஹெக்டேருக்கு 27500 ரூபாய் மானியம் தருகிறார்கள். 1 ஹெக்டேருக்கு 27500 ரூபாய் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு 12000 ரூபாய் மானியமாக விவசாயிகளுக்கு தருகிறார்கள். அதே போல ஒரு பருத்தி பயிரிட வேண்டும் என்று சொன்னால் பருத்தி பயிரிடும் விவசாயிக்கு 1 ஹெக்டேருக்கு 9000 ரூபாய் அரசாங்கம் மானியமாக தருகிறது. அதே போல சிறுதானியங்கள் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு அதன் செயல் விளக்கம் செய்வதற்கு 1 ஹெக்டேர் 1 ஹெக்டேர் 1க்கு 4000 ரூபாய் மானியம் தருகிறது. செயல் விளக்கம் அந்த அரசு அலுவலர்கள் அங்கே வந்து செயல் விளக்கம் செய்து காண்பிப்பதற்கு 4000 ரூபாய் தருகிறது. இது மாதிரியான எல்லா வசதிகளையும் விவசாயிகளுக்கு மானியங்களாக இருக்கிறது. அதே போல மண்புழுக்களுடைய உரம் மையங்கள் அமைப்பதற்கு 1 மையத்துக்கு 25000 ரூபாய் மானியம் தருகிறது. அதே போல மண்வள அட்டை தருகிறார்கள். அது தமிழ்நாட்டில் வந்து லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க மொத்த நிலப்பரப்பில் வந்து 4%, அதாவது மற்ற மாநிலங்கள் பெரிய மாநிலங்கள் அளவில் பார்த்தீங்கன்னா 11வது பெரிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே 4வது இடத்துல இருக்கு. அப்போ இந்த மொத்த நிலப்பரப்பில் வந்து தமிழ்நாட்டில் கூடிய விவசாய நிலங்கள் நிலப்பரப்பு அப்படிங்கிறது 4%, இந்தியா அளவில் பார்க்கும்போது 4% இட அமைப்பு இருக்கிறது. அதே போல அந்த மொத்த சாகுபடி பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47.14 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு மொத்த சாகுபடி இருக்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக
ஒரு மழை அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2200 முதல் 750 கனமீட்டர் வரை தான் இருக்குது. அதாவது 2200 கனமீட்டரை வந்து இந்திய அளவில் இருக்கும்போது இந்தியாவில் வந்து வெறும் 700 தமிழ்நாட்டில் வந்து வெறும் 750 கனமீட்டர் தான் இருக்கிறது மழை அளவு. இதில் வந்து குறு விவசாயிகள் சிறு விவசாயிகள் சொல்கிறவங்க 92% இருக்கிறார்கள். அரசாங்கத்துடைய திட்டங்கள் மானியங்கள் எல்லாமே இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு தான் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய விவசாயிகளுக்கு வந்து ஒரு சில திட்டங்களில் 50% இருக்கிறது. பெரும்பான்மையாக அவர்களுக்கு எந்த சலுகையும் இல்லை. பெரு விவசாயிகளுக்கு இப்ப நம்ம சொன்ன மானியங்கள் சலுகைகள்லாம் இல்லையா? இல்லை, அதெல்லாம் வந்து அவர்களுக்கு அதுல வந்து சில பெர்சன்டேஜ் கம்மியா வரும். அதுல வந்து சில உர மானியம் இருக்கும் அவங்களுக்கு. நிச்சயம் சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அதுபோல ஒரு ஒட்டுமொத்த சாகுபடி பரப்புல 8% தான் வந்து பெரிய விவசாயிகள். அப்போ 92% சிறு குறு விவசாயிகள் என்று அரசாங்க கணக்கில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்காக போடப்பட்ட திட்டங்கள் தான். அப்ப இப்போ நான் சொன்ன இந்த திட்டங்கள் எல்லாமே இந்த விவசாயிகளுக்கு எல்லாம் கொடுத்ததாக கணக்கு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் உண்மையில கொடுத்துக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா அதை வந்து அந்தந்த விவசாய குழுக்கள் தான் பண்ணிக்கணும். அதே போல விவசாய குழுக்கள் இப்போ எப்படி மகளிர் குழு இருக்கிறதோ அதுபோல விவசாய குழுக்கள் அமைப்பதற்கு ஒரு குழுவுக்கு 20,000 ரூபாய் தருகிறது. ஒரு குழு அமைத்துக்கிறதுக்கு அந்த பயிற்சிக்கு 20,000 ரூபாய் அரசாங்கம் தருகிறது. இப்படிப்பட்ட ஒரு குழு தான் அரசாங்கம் வந்து இலவசமாக கொடுக்கக்கூடிய டிராக்டர், அறுவடை இயந்திரம், நடவு இயந்திரங்கள் எல்லாம் பெற முடியும். நிச்சயம் சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? வணக்கம் சார். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? திரௌபதி மாவட்டம். ஓகே சார், உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். ஓகே, சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என்னுடைய பேர் அலெக்சாண்டர், நான் தர்மபுரியில இருந்து பேசுறேன். சரிங்க. எங்களுடைய மூதாதையர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள ஒரு 100 ஏக்கர் நிலத்தை வந்து அவங்க சாகுபடி பண்ணிட்டு வர்றாங்க. சரிங்க. அதுல வந்து அந்த ஜமீன் சொத்து அது. சரிங்க. அந்த ஜமீன் சொத்துல வந்து கிட்டத்தட்ட நீங்களாம் இதை அனுபவிச்சு அவங்க எடுத்துக்கிட்டு ஆளுக்கு 2 ஏக்கர் 4 ஏக்கர் எடுத்துக்க சொல்றாங்க. சரிங்க. அதுல 100 நபர் இருந்தாங்கன்னா அதுல வந்து 60 பேருக்கு பட்டா வழங்கிட்டாங்க கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுனால. சரிங்க. பாக்கி 40 பேருக்கு பட்டா வழங்க மறுக்கிறாங்க. சரிங்க. அது நம்ம என்ன செய்யணும்? அதிமுக என்ன தகவல் பெற முடியுமா? அதை நான் மேற்கொண்டு சிறந்த நான் என்ன செய்யணும்? நீங்க அந்த பட்டா அந்த நிலம் உங்களுக்கு ஒப்படைப்பு செய்திருக்காங்களா? அரசாங்கத்து நிலம் ஒப்படைப்பு செய்த நிலமா அல்லது அவர்களா அனுபவத்தின் பேர்ல பட்டா கேக்குறாங்களா? ஜமீன் சொத்துக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஏக்கர் வருது. சரிங்க. அதுல வந்து ஒரு 100 ஏக்கர் வந்து நீங்க ஒரு 50-100 பேர் அனுபவிச்சீங்களா சார் நீங்க எடுத்துக்கன்னு சொல்றாங்க. அவங்க முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணி பட்டா அப்ளை பண்றோம். சரிங்க. அதுல 60 பேருக்கு பட்டா கொடுத்துறாங்க, 40 பேருக்கு மறுக்கிறாங்க. எந்த ஒரு நிலமாக இருந்தாலும் அனுபவ உரிமை என்பது 3 தலைமுறை, அதாவது 75 ஆண்டுகள் அந்த இடத்தை ஒரு ஒரே குடும்பம் ஆண்டு இருந்தால் அதை வந்து அது எந்த விதமான வில்லங்கமும் இல்லாமல் பட்டா செய்து தரலாம் என்று பழைய அரசாணையே இருக்கிறது. அதன் பிறகு இப்போது 12 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் ஒரு நபர் அனுபவம் இருந்தாலே அதை வந்து அந்த சொத்து அவருக்குத்தான் என்று சொத்துரிமை சட்டம் இருக்கிறது. அதன்படி நீங்கள் அனுபவத்தில் உங்களுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிலம் அந்த அடங்கல் பதிவேட்டில், கிராம பதிவேட்டில் வந்து அடங்கல் பதிவேடுன்னு ஒன்று இருக்கும். அந்த அடங்கல் பதிவேட்டில் அந்த நபர் அனுபவத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெயர்கள் தான் இருக்கிறதான்னு பார்த்துக்குங்க. அந்த அடங்கல் பதிவேட்டில் பெயர் இருந்ததுன்னா அந்த இடம் வந்து ஆட்சேபனைக்கு உரிய அந்த புறம்போக்கு அல்லது ஆட்சேபனைக்கு இல்லாத புறம்போக்கு என்ற அரசாங்கத்தில் பதிவேட்டில் இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஆட்சேபகரம் அற்றது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பட்டா கொடுக்கறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆட்சேபனை ஒரே இடம் அப்படின்னா எதுக்காக வச்சிருப்பாங்கன்னா பிற்காலத்துல அந்த இடம் வந்து அரசாங்கத்துக்கு பயன்பாட்டுக்கு தேவைப்படும் என்ற நோக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அவங்க அரசாங்கத்துக்கு தேவைக்காக வேண்டி ஆட்சேபனையுடன் அந்த இடத்த வந்து அனுபவத்துக்கு தருவாங்க. சரி. அப்போ அதுக்கு வந்து ஏ மெம்மோ பி மெம்மோன்னு 2 தருவாங்க. ஆட்சேபனை இல்லாத இடத்துக்கெல்லாம் ஏ மெம்மோ தந்துருவாங்க, ஆட்சேபனை இருக்கிற இடத்துக்கெல்லாம் பீமெமோ என்று வசூல் பண்ணுவாங்க. சரி. அந்த பீமெமோ நீங்கள் கட்டியிருந்ததுன்னா
அதை தொடர்ச்சியாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரை அதை செலுத்தி வந்திருந்தா அதன் பிறகு நீங்கள் வந்து முறைப்படி அந்த பட்டாக்கு ஒரு உரிமையானது 20,000 ரூபாய் வரை அந்த சொத்து மதிப்பு இருந்தால் அந்த வட்டாட்சியரே அதற்கு பட்டா போட்டு தரலாம். 20,000 ரூபாய்க்கு மேலான மதிப்பு இருந்தால் மாவட்ட வருவாய் அலுவலர் தான் அதற்கு பொறுப்பு, அவர் தான் ஆய்வு செய்து செய்ய வேண்டும். 1,00,000 ரூபாய்க்கும் மேலாக 2,00,000 ரூபாய் வரை இருக்கக்கூடிய நிலங்களுக்கு மாநில நில அளவை துறை ஆணையாளர் தான் பட்டா வழங்கி ஆணையிட முடியும். அந்த சொத்தினுடைய மதிப்பு 2,00,000 ரூபாய்க்கு மேலாக இருந்தால் அரசாங்கம் தான் அந்த நிலத்திற்கு ஒரு ஆணை பிறப்பித்து பட்டா வழங்க வேண்டும். இப்ப உங்களுடைய சொத்து என்ன வேல்யூ இருக்குன்னு பாத்துக்கங்க. ஏற்கனவே நீங்க விண்ணப்பம் செய்யும் போது என்ன வேல்யூ இருந்ததுன்னு பாத்துக்கங்க. அதன் பிறகு அந்த வேல்யூக்கு ஏத்த மாதிரி இடத்துலதான் நீங்க முறையீடு செய்யணும். அந்த பட்டாட்சியர்கிட்ட கொடுக்கறதோ, மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்கறதா, மாநில நில அளவை ஆணையர்கிட்ட கொடுக்கறதா, அல்லது மாநில முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு கொடுக்கறதா, அப்படிங்கறத அந்த வேல்யூ பொறுத்து முடிவு பண்ணி நீங்க கொடுத்துட்டு அதன் பிறகு அந்த விண்ணப்பத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக தகவல் பெற உரிமை சட்டத்தை பயன்படுத்தி நீங்க தகவல் கேட்கலாம். அப்பொழுது அந்த அந்த பட்டா பெயர் மாற்றத்திற்கு காலதாமதத்திற்கான காரணங்களையும் நீங்கள் கேட்கலாம். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஆணைகளை கேட்கலாம், தடையாக இருக்கக்கூடிய காரணிகளை கேட்கலாம். அதே போல அந்த குறிப்பிட்ட சரியான ஒரு பகுதியில் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் வழங்கிவிட்டு சிலருக்கு வழங்காமல் இருந்தால் அப்போ அதற்கு வழங்கியது எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தையும் கேட்டு பெறலாம். அவர்களுக்கு வழங்குவதற்கு என்னெல்லாம் பின்பற்றினீர்கள், என்னென்ன உரிமையை பின்பற்றினீர்கள், அதற்கான என்னென்ன விதிமுறைகள்லாம் பயன்பாட்டில் இருந்தது, அந்த விதிமுறை நகல், அரசு உத்தரவின் நகல், அரசு ஆணையின் நகல், இதையெல்லாம் ஒரு பக்கம் கேட்கலாம். அதே அரசு உத்தரவு, அதே அரசு ஆணை, அதே குறிப்பாணையோடு இந்த இடத்தையும் எங்களுக்கு இந்த மாதிரி பட்டா செய்து தாருங்கள் என்று நீங்கள் மேலும் முறையீடு செய்யலாம். நிச்சயமா கிடைக்கும். இது மாதிரி உங்களால் செஞ்சு பாருங்க. இதில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சென்னையில் வந்து என்ன பாருங்க. சென்னை மையம் வந்து ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி 15ஆம் தேதி நடைபெறுகிறது. இன்று வந்து சென்னையில் வந்து பயிற்சி இருக்கிறது. தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண்பது எப்படின்னு சொல்லிட்டு இன்று மதியம் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை பயிற்சி நடக்கிறது. அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கலாம். அதற்கு வாய்ப்பு இருக்கிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பகல் 2 மணி முதல் 6 மணி வரை சென்னையில் பயிற்சி நடக்கிறது. அது தொடர்பான விவரங்களை எல்லாம் நீங்கள் வந்து மீண்டும் என்னுடைய அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். உங்களுடைய ஆமாங்க ஆமாங்க எனக்கு அந்த எங்களுடைய மூதாதையர் எங்க பெரியப்பா வந்து ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு 5 ஏக்கர் நிலம் கொடுத்துறாரு. இதுக்கு இந்து அறநிலையத்துறைக்கு சரியா? சரிங்க. அது வந்து அந்த கோயிலுக்கு நிலம் கொடுத்தாரு, அந்த நிலத்தின் மூலம் கோயிலுக்கு எந்த வருவாயும் இல்லாத ஒரு இடம். சரிங்க. அதுக்கு பதில் நாங்க என்ன சொல்றோம், இந்து அறநிலையத்துறைக்கு நாங்க வந்து வருவாய் உள்ள நிலத்தை தந்துடுறோம், எங்களுக்கு இதை கொடுத்துருங்க. இதே அளவு 5 ஏக்கர் நிலத்தை 100 தென்னை மரம் 100 மாமரம் உள்ள கோயிலுக்கு வருவாய் இருக்கிற மாதிரி உள்ள தந்துடும், அன்னைக்கு அறியாம அதை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறோம். அதை நம்ம என்ன எப்படி சார் செய்யணும்? இல்ல அதுக்கு ப்ரொவிஷன் கிடையாது. நீங்க தானம் பண்றதுக்கு வேணா உரிமை இருக்குது, கொடுத்த தானத்தை திருப்பி வாங்குறதுக்கு உரிமை இல்ல. வேற வாங்குறதுன்னா நீங்க ஒண்ணு கொடுக்கறீங்க ஒண்ணு வாங்குறீங்க இல்லையா, அதுவும் கரையும் மாதிரி தான். அதனால அது மாதிரி வாய்ப்பு இல்ல. அழைப்பிற்கு நன்றி சார். நம் ஒவ்வொரு மனிதனின் இன்றியமையாத தேவையான சோற்றுக்காக சேற்றில் கால் வைக்கும் உழவனுக்கு பல்வேறு சலுகைகள் மற்றும் மானியங்கள் இருந்தாலும் அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் ஊழலால் ஒரு விவசாயி அதனை இழக்க நேரிடுகிறது. சுயமரியாதையை இழக்காமல், அலைந்து திரியாமல், இடைத்தரகர்களை நம்பி ஏமாறாமல் இருந்த இடத்திலிருந்தே ஒரு மனு மூலம் தீர்வு பெற முடியும் அப்படின்னா அது நிச்சயம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மட்டுமே முடியும். நேர்களை நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சரி, இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கான கடன்கள் என்னென்ன இருக்கு, கடன் வசதிகள் என்னென்ன பெறப்படுகிறது? விவசாயிகளுக்கு வந்து பல்வேறு கடன்கள் இருக்கு. அதாவது பயிர் கடன், இடுபொருள் கடன், அதே போல உழவுக்கு தேவையான இயந்திரங்கள்,
நடவுக்கு தேவையான இயந்திரங்கள், அறுவடை இயந்திரங்கள், இதையெல்லாம் வாங்குவதற்கு மானியத்தோடு கடந்திருக்கிறார்கள். விவசாய குழுக்களுக்கு இலவசமாகவே தந்திருக்கிறார்கள். கடந்த 2013-14 அல்லது 14-15 நினைக்கிறேன், தஞ்சாவூர் மாவட்டம் அந்த ஒரு மாவட்டத்தில் 200 விவசாய குழுக்களுக்கு, ஏற்கனவே சொன்னேன் ஒரு விவசாய குழு அமைப்பதற்கு மானியமாகவே அரசாங்கம் 20,000 ரூபாய் தருகிறது என்று, அந்த 200 விவசாய குழுக்கள் தஞ்சை மாவட்டத்தில் இருந்த 200 விவசாய குழுக்களுக்கு மட்டும் ஒரு குழுவுக்கு ஒரு நடவு இயந்திரம், 12 வரிசை நடவு அளவு அலகு நடவு, அதாவது 12 வரிசைனா 12 இடத்துல நட்டுட்டு வரும் அந்த மாதிரி, அப்படி 12 வரிசை நடவு இயந்திரம் ஒன்றினுடைய விலை 22 லட்சம் ரூபாய். அந்த இயந்திரங்கள் 200 இயந்திரங்களை தஞ்சை மாவட்ட விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்ததாக கணக்கு இருக்கிறது. அது விவசாயிகள் எல்லாரும் பெற்றிருக்காங்களா? அந்த விவசாயிகள் அது பெற்றிருக்கிறார்களா இல்லையா என்பதை எல்லாம் அங்க இருக்கிறவங்க தான் கண்டுபிடிக்கணும். என்ன, தஞ்சாவூர் நான் போனதில்லை, ஆனா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்ததாக கணக்கு இருக்கிறது. அதே போல அந்த 200 விவசாயிகளுக்கு அந்த இயந்திரம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அது ஒரு 800,000 ரூபாய் வந்து அரசாங்கம் மானியமாக கொடுத்திருக்கிறது. அதையெல்லாம் அந்த விவசாய குழுக்கள் வந்து அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்கள் சுழற்று முறையில் அதை வந்து இலவசமாக வெறும் டீசல் பயன்பாட்டில் மட்டுமே பயன்படுத்தி அதை செய்து கொள்ளலாம். அதே போல விவசாயிகளுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்ட அளவில், ஒவ்வொரு வட்டார அளவிலும் இயந்திரங்களை குறைந்த வாடகையிலோ அல்லது வெறும் வாடகை இல்லாமல் டீசல் பயன்பாட்டிற்கு மட்டும் பணத்தை பெற்றுக்கொண்டோ அந்த விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரங்களை எல்லாம் அளிப்பதற்காக இயந்திர பொறியியல் துறை என்று விவசாயத்தொழில் தனியாக இருக்கிறது. அந்த இயந்திர பொறியியல் துறை மூலமாக அதற்கு ஒரு இயக்குனர் இருக்கிறார், அந்த திட்ட இயக்குனர் இருக்கிறார், அவர்களிடத்தில் விண்ணப்பம் செய்து வரிசை கிரமமாக அந்தந்த விவசாயிகள் யார் முன்பதிவு செய்திருக்கிறார்களோ அதன்படி வரிசை கிரமமாக முன்னாள் செய்தவர் அடுத்ததா அடுத்தவர் என்று வரிசை கிரமமாக அந்த இயந்திரங்களை பெற்று அங்கே பயிர் செய்யலாம், நடவு செய்யலாம், உழவு செய்யலாம், அறுவடை செய்யலாம். இதற்கெல்லாம் அரசாங்கத்தால் ஒவ்வொரு ஆண்டும் பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அங்கே இயந்திரங்கள் பராமரிக்கப்படுகின்றன, புதிதாக வாங்கி வைக்கப்படுகின்றன, அதை இயக்குகிறவர்களுக்கு சம்பளம், அதை பராமரிப்பதற்கு சம்பளம், அதை நிறுத்தி வைப்பதற்கு இப்படி பல்வேறு செலவுகளை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் வந்து அந்த விவசாயிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு சரியான முறையில் வழிகாட்டுதல் இல்லை. ஒரு விவசாயிகள் வந்து ஒரு விவசாய கரை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை அரசாங்கம் இலவசமாக செய்து தருகிறது. ஒரு பண்ணைக்குட்டை அமைப்பதற்கு அரசாங்கம் இலவசமாக தருகிறது. அதாவது ஒரு விவசாயி ஒரு நிலத்தில் மழை காலத்தில் தண்ணீர் வருகிறது என்று சொன்னால் அவருடைய ஒரு நிலப்பகுதியை வந்து பள்ளம் செய்து வைத்து விட்டால் அந்த மழை நீர் எல்லாம் அங்கே சேரும். அப்ப அந்த தண்ணி வந்து அவங்களுக்கு இருக்கிற போர்வெல்லுக்கோ கிணறுக்கோ ஊற்றாக போகும். அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்காக வேண்டி பண்ணைக்குட்டை முறை வந்து ஆதி காலத்துல இருந்தது. அதாவது முன்னோர்கள் கிட்டத்தட்ட 100-150 ஆண்டுகளுக்கு முன்பான விவசாய முறையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாய நிலத்திலையும் ஒரு குட்டை இருக்கும். அந்த குட்டையில தான் அந்த விவசாய தண்ணி எல்லாம் அங்கே வந்து சேரும். அந்த குட்டை வழிந்து போகுவதுதான் ஓடை வழியாக சென்று அதன் பிறகு அது வந்து ஏரிக்கு செல்லும், கடலுக்கு செல்லும். அதே முறையில் இன்று வந்து அரசாங்கமே அந்த குட்டை அமைப்பதற்கு மத்திய அரசாங்கம் திட்டம் வகுத்து தந்து கடந்த 10 ஆண்டுகளாக அந்த திட்டம் எல்லாம் செயல்முறைகள் இருக்கிறது. அப்போ ஒரு தரிசு நிலத்தை மேம்படுத்துவதற்காகவோ அல்லது ஒரு விவசாயி மேடு பள்ளமான நிலத்தை கரை போட்டு தடுப்பதற்காகவோ இதற்கு எல்லாத்துக்குமே இயந்திரங்களை இலவசமாக கொடுத்து அரசாங்க செலவிலேயே அதற்கு வந்து செய்து தருவதற்கு பஞ்சாயத்து தலைவர்கள் மூலமாக அங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசுடைய நேரடி நிதி என்பதால் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் கரை போட வேண்டுமா, கால்வாய் செய்ய வேண்டுமா, அல்லது சுற்றி வந்து கரை கட்ட வேண்டுமா, மண்கரை எழுப்ப வேண்டுமா, அல்லது நிலத்தை சமன்படுத்த வேண்டுமா, அந்த நிலத்தை வந்து மேடு பள்ளமாக இருந்தால் உழவு செய்து அதை சுத்தமாக சமன் செய்து அந்த இடத்தை வந்து விவசாயத்திற்கு பயிருக்கு ஏற்ற மாதிரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதையெல்லாம் அவர் வசிக்கின்ற பகுதி அந்த கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் மூலமாக இதையெல்லாம் செய்து கொள்வதற்கு மத்திய அரசாங்கம் உதவி செய்கிறது. ஆனால் இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் எல்லாம் அந்த நிலத்தை, அந்த இயந்திரங்களை விவசாயிகளுக்கு பயன்படுத்துவதற்காக என்று சொல்லி வாங்கி வந்துவிட்டு அவர்கள் அரசாங்கத்திலிருந்து எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தனியார் டெண்டர்கள்,
கான்ட்ராக்டர்கள், ரோடு கான்ட்ராக்டு, கால்வாய் கான்ட்ராக்டர், ஏரி தூர்வார கான்ட்ராக்டு, இது இந்த குட்டைகளை கட்டுவதற்கு, பண்ணை குட்டை அமைப்பதற்கு அவர்களுக்கும் புறம்போக்கு நலத்தில் உள்ளது. இந்த விவசாயிகளுக்கு பயன்பாட்டுக்காக நான் இந்த இயந்திரத்தை தாருங்கள் என்று இயந்திர பொறியியல் துறைகளை கேட்டு வாங்கி கொண்டு வந்து இங்கே இவர்கள் கான்ட்ராக்டராக இவர்கள் சம்பந்தப்பட்ட நபருக்கு அல்லது இவர்கள் பெயரிலோ அல்லது இவர்களுக்கு தெரிந்த பினாமியாக வைத்தோ அங்கே அந்த ஊராட்சிகளை வந்து ஊராட்சி நிதியின் மூலமாக செய்யக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் ஒரு விவசாயியின் பெயரை சொல்லி எடுத்துட்டு வந்த இயந்திரத்தை அவர்கள் சொந்தமாக அந்த கான்ட்ராக்ட் வேலைக்காக பயன்படுத்துகிறார்கள். வாடகை விட்டு சம்பாதிக்கிறது அந்த மாதிரியா? அதுவும் நடக்கும், அதுவும் நடக்கும். இதுக்கு நடுவில் ஒரு கான்ட்ராக்டருக்கு வந்து இப்போ வந்து ஒரு மண் பாதை ரோடு அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு வந்து ரெண்டு பக்கமும் வந்து மண் வாரி மேடு பண்ணுவாங்க. இப்போ இதற்கு வந்து புல்டோசர் தேவை. இந்த புல்டோசர் வந்து என்ன சொல்லி எடுத்துட்டு வருவாங்க, இந்த விவசாயி பண்ணைக்காக தேவைப்படுதுன்னு எடுத்து வருவாங்க. அப்போ அங்கே கட்டணம் இல்லை, வெறும் டீசல் மட்டும் கொடுத்தா போதும், வாடகை கிடையாது. இது எடுத்து வந்து டீசல் இவங்க போட்டுட்டு இவங்க அந்த வேலையை ஈஸியாக முடிச்சிருவாங்க. ஆனால் அரசாங்கத்தில் வந்து அந்த டெண்டர் விடும்போது இவர்கள் புல்டோசர் வாடகைக்கு விட்டா என்ன கட்டணமோ அந்த கட்டணத்தை எல்லாம் சேர்த்து தானே அவங்களுக்கு டெண்டர். அப்போ இவர்கள் வந்து என்ன செய்வாங்க, செலவு குறைக்கிறதுக்காக இப்படி பண்ணுவாங்க. அதே போல ஏதாவது ஒரு இடத்தில் விவசாயி வந்து பண்ணைக்குட்டை தானே தன்னுடைய நிலத்தில் பள்ளம் தோண்டி வைத்து வந்தால் அதை அந்த கிராம ஊராட்சி தலைவரே தான் பள்ளம் தோண்டியதாக அங்கே கணக்கு எழுதி வைத்திருப்பார் அவருடைய லெஜர்ல. அது உண்மையிலே நடந்திருக்கு, ரெண்டு மூணு கிராமத்துல நடந்திருந்து அந்த ஊராட்சி தலைவர்கள் வந்து பதவி நீக்கமும் ஆயிருக்கிறார்கள். அதுமானியான முறைகேடுகளையும் அந்த ஊராட்சி தலைவர் செய்கிறார்கள். அப்படி என்றால் அந்த விவசாயியுடைய நிலை என்பது அரசாங்கத்தினுடைய இருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகளை அரசாங்க அலுவலர்கள் மட்டும் சாப்பிடுவதில்லை, அந்த அவர்கள் நம்பியிருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி தலைவர்களும் சாப்பிடுகிறார்கள் என்பதுதான் இந்த திட்டத்தினுள்ளெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது தெரிய வருகிறது. அப்போ இதையெல்லாம் வந்து எப்படி ஒரு ஊர்ல ஒரு விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில இருக்கிறவன் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷனா இருப்பான், அந்த பெரிய மனுஷன் ஊராட்சியில ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருப்பான், அவன் எப்படி இந்த விவசாயிக்கு இதை போய் சொல்லி கொடுப்பான்? அதனால இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அக்கறை இருக்கிறவங்க சொல்லி கொடுக்கணும். நிச்சயம் சார், இவ்வளவு இலவசங்கள், மானியங்கள், சலுகைகள் இருக்க விவசாயத்துலதான் கண்டிப்பா இப்ப மிகப்பெரிய ஊழல் நடக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா, அதாவது ஒரு விவசாயி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சரியான எல்லா உதவியையும் பெற்றுவிட்டால் அந்த விவசாயி ஒரு ஏக்கரில் ஒரு ஆண்டுக்கு 100,000 ரூபாய் வருமானம் பெற முடியும். அந்த அளவுக்கு அரசாங்கத்தில் திட்டங்கள் இருக்கிறது. மத்திய அரசாங்க திட்டம் எல்லாமே, மெஜாரிட்டியான திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட, இது ஒரு இயக்கமாக மத்திய அரசாங்கம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது அதே தோட்டக்கலை துறையில் பண்ணை விளைச்சலிலும் அதை உற்பத்தியை பெருக்குவதற்காக ஒரு இயக்கமாக கடந்த 15 ஆண்டுகளாக மத்திய அரசாங்கம் திட்டம் போட்டு கடந்த 15 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை இத்தனை ஆண்டுகள் ஆகியும் கூட எந்த ஒரு விவசாயியுமே வந்து அதையெல்லாம் அனுபவிக்க முடியல. இப்போ வந்து சோலார் பம்ப் செட்டுங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் தான். ஏற்கனவே கொடுக்கும்போது முழுக்க மானியம் கொடுத்தார்கள், பிறகு 25% மானியம் கொடுத்தார்கள், இப்பொழுது 50% மானியம் தருகிறார்கள். இப்போ அந்த 50% வரும்போது என்பது போது முதல் அறிமுகம் படுத்தும் போது முழுக்க முழுக்க மத்திய அரசு திட்டமாக இருந்தது. அறிமுகம் படுத்தி இப்போது மாநில அரசும் மத்திய அரசும் கூட்டு திட்டமாக அது இருக்கிறது. அப்போ அரசாங்கம் தந்து ஒவ்வொரு திட்டத்தையும் பல ஆண்டுகள் கழித்தும் கூட அந்த விவசாயிகள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதை யாரோ ஒரு சிலர் தெரிந்திருந்து செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். இப்போ ஆரணி பகுதியில ஒரு விவசாயி வந்து ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்கிறார், மகேஷ்ங்கிற ஒரு விவசாயி. இந்த திட்டங்களில் பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 70 குளங்களை அந்த பகுதிகளில் சுத்தம் பண்ணியிருக்கிறார். எல்லாமே அரசாங்கத்தினுடைய கருவிகள், அவருடைய 1 பைசா செலவு இல்லாம அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய திட்டத்தை வைத்து பண்ணை குட்டை அமைப்பதற்கோ அல்லது அந்த குளங்களை தூர்வார செய்வதற்கோ கால்வாய் அமைப்பதற்கோ எல்லாத்தையும் செயல்படுத்தி ஒரே ஒரு கிராமத்தில் 70 குட்டைகள் அமைத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னா அந்த கிராமத்துல வருங்காலத்துல நிச்சயமா நீர்பிடிப்பு அதிகமாகி குடிநீருக்கோ அல்லது அந்த நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கும் அந்த விவசாயம் நல்லா இருக்கிறதுக்கும் நிச்சயம் வாய்ப்பா இருக்கும். ஒரு சாதாரண விவசாயி செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஊருடைய கிராம ஊராட்சி தலைவர் நினைத்து வந்தால் அந்த கிராமத்துல இதெல்லாம் முன்னாடியே செய்திருக்கலாம் அல்லவா? கடந்த 15 ஆண்டுகளாக இருக்கிற திட்டம் இப்போது செய்திருக்கிறார் என்று சொன்னால் இதற்கு முன்பு அங்கு இருந்த பதவியில் இருந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்?
இதையெல்லாம் வந்து அந்த விவசாயிகள் வந்து கேட்டு பெற வேண்டும். கண்டிப்பா விவசாயி மகேஷ் மாதிரி எல்லாரும் இருந்தா ஊழலும் நடக்காது, விவசாயிகள் அவங்களோட உரிமைகளை கரெக்டா முறைப்படி பெற்றுவாங்க. நிச்சயமா அது மாதிரி நீ ஒரு உதாரணத்துக்கு தான் மகேஷ் சொன்னா, அது மாதிரி நிறைய விவசாயிகள் சாதனை பண்ணிருக்காங்க. அதே போல பயிர் விளைச்சலில ஒவ்வொரு விவசாயியும் வந்து அந்த விவசாயிகளுக்கு தேவையான எல்லா உரிமையும் அரசாங்கத்திலிருந்து கேட்டு பெறலாம். அந்த அதற்கு வந்து அந்த ஒவ்வொரு பகுதிகளுக்கு கூடிய உதவியாளர்கள், அதாவது இந்த தோட்டக்கலை துறையில மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய உயர்நிலையிலிருந்து கடைநிலை வரைக்கும் இருக்கக்கூடிய அலுவலர்கள் விவசாயிகளோடு கலந்து அந்த பணியை செய்ய வேண்டும். இவர்கள் விவசாயி எங்கு இருக்கிறாரோ அந்த இடம் தேடி சென்று செய்ய வேண்டும். மற்ற எல்லாமே நுகர்வோர் அந்த இடத்துக்கு தேடி செல்ல வேண்டும். ஆனால் இங்கே நுகர்வோரை தேடி, அதாவது விவசாய விளைபொருட்கள், விவசாய இடுபொருட்கள், விவசாயத்துக்கு தேவையான இயந்திரங்கள், அதற்கான நுண்ணூட்டு சத்துக்கள், விதைகள், இது எல்லாமே விவசாயி ஒரு இடத்துல நுகர்வு செய்ய வேண்டும் அல்லவா. இந்த நுகர்வை விவசாயி எங்கேயும் தேடி செல்லாமல் அவர் இருக்கிற அந்த பண்ணை வீட்டிலேயே அவர் இருக்கக்கூடிய நிலத்திற்கே கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய பொறுப்பு அரசு அலுவலகத்திற்கு இருக்கிறது, அந்த துறை அலுவலர்களுக்கு இருக்கிறது, அந்த விவசாயத்துறை அலுவலர்களுக்கு அதுதான் பணிக்கடமை. அதை அவர்கள் சரியாக செய்யவில்லை என்பதுதான் இன்றைய விவசாயிகள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்வதற்கும், கடன் வாங்கி கொண்டு கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அவமானப்பட்டு நிலத்தை விற்றுவிட்டு கிராமத்தை விட்டு நகருக்கு குடிபெயர வேண்டிய ஒரு சூழலையும் இருக்கிறது. ஒரு விவசாயத்திற்கு விவசாயிக்கு இந்த மானியங்களும் இந்த திட்டங்களும் சரியாக பயன்படுத்தினால் ஐடி நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியவனுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயை விட அதிகமான வருவாய் அந்த விவசாயிக்கு கிடைக்கும். அதையெல்லாம் பயன்படுத்துவதற்கு சொல்லித்தர வேண்டும். இந்த தோட்டக்கலை துறையில வந்து திட்டங்களாகவே தேசிய திட்டமாக அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு நெல் தனியா, அதே போல அந்த சிறுபயிர்கள், தானியங்கள், தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு திட்டம், பெருநகர காய் தொகுப்பு வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள், அதுல வந்து நிலையான வேளாண்மைக்காக நீர் திட்டம் சொன்னா அந்த பண்ணைகள் நீர் வளர்ச்சி, அந்த நிலத்தடி நீரை வந்து உயர்த்துவதற்கான திட்டங்கள் தான் இந்த மலைப்பகுதியா, அந்த ஓர் மேடு பள்ளங்களை சரி செய்வது, பண்ணை குட்டை அமைப்பது, இது போன்ற எல்லா திட்டங்களுக்குமே பயன்படுது. அதே போல அந்த நீரை சரியாக பயன்படுத்துவதற்கு, அதை குறைந்த அளவில் பயன்படுத்தி நிறைய விவசாயம் செய்வதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் தான் அந்த சொட்டு நீர் பாசன முறை, தெளிப்பான் முறை, இதெல்லாமே வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். இந்த திட்டத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா 25% முதல் 50% வரைக்கும் மத்திய மாநில அரசுகளால் வந்து மானியமாக கொடுக்கப்படுகிறது சொட்டு நீர் பாசனத்துக்கு. வந்து இதுல என்ன ஒரு இது விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2.24 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு, ஒரு ஹெக்டேருக்கு அந்த மானியம் தருகிறது. ஆனால் அந்த ஹெக்டேருக்கு உண்மையில் செலவு 1 லட்சம் ரூபாய் கூட ஆகாது. அரசாங்கத்துடைய கணக்குப்படி அந்த செலவு வந்து 2.24 லட்சம், அதில் மானியம் 50%. அப்படி என்று சொன்னால் அப்போது 2.24 லட்சத்துக்கு 1.12 லட்சம் தான் செலவு, அதாவது 1,12,000 ரூபாய், 1,10,000 ரூபாய் செலவாகுது உண்மையில. அந்த தரமான பொருட்களை போட்டால், அந்த தரமான பொருட்களை போட்டால் 1.12 லட்சம் ஆகுதுன்னு சொன்னா, இந்த கடை வைத்திருக்கிறார்கள் இல்லையா, இந்த தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, உற்பத்தியாளர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, இந்த டீப்பு, அந்த மேனுவல், அந்த டேப், இதெல்லாமே இந்த பிளிங்கர், இதெல்லாமே ட்ரிப்பு, இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது இல்லையா, அதை ஒட்டுமொத்தமாக அவர்களே ஒரு நிறுவனம் மாதிரி செயல்பட்டு கொண்டு அவர்கள் இதை தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி, இதை அதைவிட குறைந்த செலவில் பயன்படுத்தி விட்டு அரசாங்கத்திடம் இருந்து மட்டும் மானியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். விவசாயிகளிடம் 1 பைசா வாங்குவதில்லை. இப்போ ஒரு விவசாயி வந்து 50% 50% கட்டணும்னா 50% விவசாயி பணம் கட்டணும் இல்லையா. இந்த விவசாயி கிட்ட இருந்து நாங்க பணம் வாங்கிட்டோம்னு அவங்க ரெசிப்ட் கொடுத்துட்டு அவர்கள் அந்த 1 லட்சம் ரூபாயில் அரசாங்கத்திடம் வந்து வரக்கூடிய 1,12,000 ரூபாய் மானியத்திற்காகத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அதிலேயும் ஒரு லாபம் பார்த்து விடுகிறார்கள். அப்போது கொஞ்சம் தரம் குறைவான பொருட்களை பயன்படுத்தி அதை இன்னும் சுருக்கமாக செலவு செய்து அந்த விவசாயத்தில் பணத்தை பெறாமலேயே அரசாங்கத்தினுடைய பணத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள்.
அப்ப விவசாயிகிட்ட இருந்து பணம் வாங்காமையே பணத்தை வாங்கிட்டோம்னு அவங்க கணக்கு வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டு பல கோடி ரூபாய் செய்ததாக கணக்கு. ஒரு விவசாயிகிட்ட கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு போயிட்டு அவன் பாட்டுல மானியத்தை வாங்கிட்டு போயிடுவான். அப்போ அங்க செஞ்சான செயலியான ஆய்வு பண்ணி பாக்குற அலுவலர்கள் எல்லாம் அதை செய்யறாங்களா, அதை உண்மையில அதை கண்காணிக்கிறாங்களா, ஒரு ஏக்கர்ல எத்தனை வயர் போட்டிருக்கான், எத்தனை டியூப் போட்டிருக்கான், எத்தனை ட்ரிப்பர் போட்டிருக்கான், இதெல்லாம் கணக்கு எடுக்கிறாங்களா? இல்ல, அது என்ன மெட்டீரியல் பயன்படுத்திருக்கிறான், பிராஸ் பயன்படுத்திருக்கானா, மெட்டல் பயன்படுத்திருக்கானா, சில்வர் பயன்படுத்திருக்கானா, பிளாஸ்டிக்கா, பிவிசியா, இம்போர்ட்டடா, சைனா மேக்கா, இதெல்லாம் எதையுமே ஆய்வு செய்வதே இல்லை. அதே போல அந்த பண்ணை குடில் அந்த பசுமை குடில்னு ஒண்ணு இருக்கு. இந்த பசுமை குடிலுக்கு வந்து கிட்டத்தட்ட சுமார் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அரசாங்கம் இலவசமாக அந்த மானியத்தோடு தருகிறது. அதிலும் இதே மாதிரி தான் 50% அரசாங்கம் தருகிறது, 50% இப்போது. முன்பு வந்து அரசாங்கம் முழுக்க 25% மட்டுமே விவசாயி கொடுத்தால் போதும், 75% அரசாங்கம் கொடுத்துக்கொண்டிருந்தது. இப்பொழுது அது 50%. அப்போ அந்த 25% விவசாயி தர வேண்டும், 75% நிறுவனம் போட்டுக்கொள்ளும், அதாவது அரசாங்கம் கொடுத்துரும் அந்த நிறுவனத்துக்கு நேரடியாக. எந்த நிறுவனத்தில் நீங்கள் வாங்குறீங்களோ அந்த நிறுவனத்தையே எந்த நிறுவனம் அங்கே வந்து குடியில் அமைக்கிறதோ அந்த நிறுவனத்துக்கு அது கொடுத்துடும். அப்போ அந்த விவசாயிக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு இவர் கட்ட வேண்டிய 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அவர்களுக்கு ரிசிப்ட் கொடுத்துட்டு 3.75 லட்சம் ரூபாய்க்கு அவர்கள் அங்கே அந்த பணத்துக்குள்ளாரியே அந்த குடிலை அமைத்து அதையெல்லாம் முடித்து அந்த பசுமை குடில்னு சொன்னாக்க அந்த மேலே வந்து வலை போடுவாங்க. வலை போட்டு நிழலில் வந்து அந்த பயிர்கள், அதாவது நாற்றுகள், பூக்கள், ரோஜா பூக்கள், இந்த மாதிரியான செடிகள் வளர்ப்பதற்கு, நாற்று பயிர்கள், விதைகள் உற்பத்தி செய்வதற்கு, இது மாதிரியான பல விதை காய வைப்பதற்கு, நிழலில் உலர்த்து செய்வதற்கு, இது மாதிரியான பணிக்காக அந்த கட்டடம். அதற்கு 1.5 லட்சம் ரூபாய் விவசாயியுடைய பங்களிப்பு பெறாமலேயே அந்த 3.75 லட்சம் ரூபாய்கள் அப்போது சமைத்தார்கள். இப்போது 50% என்று சொன்னால் 5 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாயை விவசாயிகளிடம் பெற்றுக்கொண்டதாக கணக்கெழுதிவிட்டு அவர்கள் அந்த மானியத்திற்கு மட்டும் செலவு செய்கிறார்கள். இதை விவசாயிகள் செலவு செய்த நேரத்தில் விவசாயிகளிடம் பணத்தையும் வாங்கி கொண்டு ஏமாற்றுபவர்களும் உண்டு. இது இலவசமாக விவசாயிகிட்ட பணம் வாங்காமையே அவங்களால செய்ய முடியுங்கும் போது ஏமாந்த விவசாயி கிடைச்சா அவங்ககிட்ட பணத்தையும் வாங்கிடுவாங்க. இப்படியும் விவசாயிகளுக்கு வந்த அந்த திட்டங்களை ஏமாற்றுவதும் அவர்களுக்கு முறையான அந்த சரியான அளவில் இருக்கக்கூடிய தரமான அந்த பாகங்கள் இதெல்லாம் அமைத்து தராமல் ஏமாற்றப்படுகிறார்கள். இதெல்லாம் செய்தால் அந்த விவசாயிக்கு நிச்சயமாக பலன் இருக்கும். இது மாதிரி நிறைய திட்டங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறது. சரி, இவ்வளவு திட்டங்கள் இருக்கும்பொழுது அரசாங்கம் அதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில எதுவுமே செய்யலையா? அதுக்குதான் துறை இருக்கிறது, விவசாயத்துறை. விவசாயத்துறையுடைய பணியே அதுதான். விவசாயிகளுக்கு பயிற்சி தர வேண்டும், விவசாயிகளுக்கு களப்பணி பயிற்சி தர வேண்டும், நேரடி விதைப்பு பயிற்சி தர வேண்டும், விவசாயிகளை அவர்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்திற்குள்ளாராகவே இன்னொரு இடத்தில் அதே மாதிரியான பயிர் செய்திருந்தால், அல்லது ஏதாவது ஒரு தென்னை பயிரோ, ஊடு பயிரோ, உளுந்தோ, பயிர் எது சிறப்பாக செய்தாலும் அதை கூட்டிக் கொண்டே காமிக்க வேண்டும். அதற்கு வருகிற விவசாயிகளுக்கு ஒரு விவசாயிக்கு 250 ரூபாய், 500 ரூபாய் என்று பணம் தர வேண்டும். அதே போல அடுத்த மாவட்டத்தை விட்டு மாநிலத்திற்குள் வேறு மாவட்டத்தில் கொண்டு போய் காமிப்பதாக இருந்தால் 1000 ரூபாய் அந்த விவசாயிக்கு பணத்தை கொடுத்து கூட்டிட்டு போய் பார்க்கணும். அதே போல வெளி மாநிலங்களுக்கு அழைச்சிட்டு போய் காமிக்கணும். இப்படி எல்லாம் அந்த செயல் விளக்கங்கள். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு விவசாயி சொட்டு நீர் பாசனம் போட்டு சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அதை கூட்டிட்டு போய் எல்லாம் காமிக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி சொட்டு நீர் போட்டுக்கிறதுனால தண்ணி கம்மியா பிடிக்குது, நம்ம தோட்டத்திலயே இந்த மாதிரி செஞ்சாக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு கூட்டிட்டு போய் காமிக்கணும். அதெல்லாம் கடமையாருது. இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயத்தினுடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸுடைய பணி, அவர்கள் எல்லாம் அதை செய்தார்களா என்று பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசாங்கத்திற்கு ஒருபுறம் இருந்தாலும், இந்த விவசாயிகளுக்காக நான் பாடுபடுகிறேன் என்று சொல்லக்கூடிய விவசாய அமைப்புகள், விவசாய அமைப்பு சார்ந்த தொண்டு நிறுவனங்கள், இவர்கள் எல்லாம் நிச்சயமாக இதை விவசாயிகளிடத்தில் எடுத்து செல்ல முடியும். இந்த தொண்டு நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு நான் உதவி செய்கிறேன், விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கிறேன் என்றெல்லாம் பணம் வாங்கி வைத்திருக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய தொகையை விவசாயிகளுக்கு பயிற்சி கூட்டம் நடத்துவதாக சொல்லி
அந்த தொண்டு நிறுவனங்கள் ஒரு பயிற்சி கூட்டத்திற்கு கிடைக்கக்கூடிய தொகையை அரசாங்கத்திடமிருந்து இலவசமாக பெற்றுக்கொண்டு எங்கேயோ நடந்த கூட்டத்தை போட்டோ மட்டும் எடுத்து அந்த வெறும் புகைப்படத்தை மட்டும் வைத்து பணம் பெற்றிருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. அவர்களெல்லாம் தொண்டு நிறுவனங்கள் என்று சொல்லிக்கொண்டு பயிற்சி கூட்டமே நடந்திருக்காது. ஆனா ஏதோ ஒரு புகைப்படத்தை வைத்து இவ்வளவு பேர் இங்க வந்து கலந்துகிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஏதாவது ஒரு கூட்டத்தில் நடந்த ஒரு புகைப்படத்தை வச்சு வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மாதிரியும் செய்திருக்கிறார்கள். ஒரு நிறுவனம் அது மாதிரி எங்களுக்கு செய்திருந்து நிச்சயம் சார். சார் இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு சலுகைகள் மானியங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்ப நம்மளோட தகவல் அறியும் உரிமை சட்டத்தை வச்சு ஏதாவது ஒரு விவசாயியோட நம்ம டீடைல்ஸ் கேட்க முடியுமா? இந்த திட்டத்தின் கீழ் இவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்களா சலுகை? அதுமே கேட்கலாம். அதாவது விவசாய சங்கங்களும் விவசாய அமைப்புகளும் மட்டுமில்ல, எந்த ஒரு தனி நபர் அந்த விவசாயிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த கிராமத்தில் அந்த ஊரில் அந்த விவசாயத்திற்காக விவசாயத்துறை மூலமாக என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது என்று முதலில் திட்டங்களை கேட்டு பெற வேண்டும். அந்த திட்டங்களில் தற்போது செயல்முறையில் அல்லது நடைமுறையில் இருக்கிற திட்டங்கள் அல்லது சென்ற ஆண்டு முடிந்துவிட்ட திட்டங்கள் அந்த பட்டியல் கேட்டு பெற வேண்டும். சென்ற ஆண்டு முடிந்துவிட்ட திட்டம் என்று சொன்னால் அது யார் யாருக்கு கிடைத்திருக்கிறது, இப்போது செயல் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்று சொன்னால் அது யார் யாரில் இப்போ பயன்பாட்டில் இருக்கிறது, இனி வரக்கூடிய திட்டம் இப்படி எல்லாத்தையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே போல அந்த திட்டங்களுக்கு அரசாங்கம் கொடுத்த உதவிகள், அரசாங்கத்துடைய நிதிகள் எவ்வளவு தொகை செலவிடப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் கேட்கலாம். ஒவ்வொரு விவசாயிக்காக கேட்கலாம். அதே போல அந்த கிராமத்தில் அந்த கிராம தலைவர் மூலமாக, அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் மூலமாக, பஞ்சாயத்து பிரசிடென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஊராட்சி மன்ற தலைவர் மூலமாக அந்த ஊருக்கு விவசாயிகளுக்கு பயன்பாட்டிற்காக அவர்கள் விவசாய நலன்களுக்காக என்னென்ன திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கத்திடமிருந்து நிதி வந்திருக்கிறது, அவர்கள் என்னென்ன பணிகளை செய்திருக்கிறார்கள் என்று தகவல் சட்டம் மூலமாக கேட்கலாம். இப்படி கேட்டால் அந்த விவசாயிகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லித்தரலாம். இவ்வளவு திட்டம் வந்திருக்குது நம்ம கிராமத்துக்கு, இது எல்லாம் இந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் செய்தாரா அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டாலே அவர் சொல்லிடுவார், எங்கடா செஞ்சாங்க செஞ்சுட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லிடுவாங்க. அதே போல அந்த துறையிலிருந்து செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் பயன்கள் அந்த துறை மூலமாக வந்திருக்க, இயந்திர பொறியியல் துறை தனியாக இருக்கிறது, அதே போல தோட்டக்கலை துறை தனியாக இருக்கிறது, விதைப்பண்ணை துறை தனியாக இருக்கிறது, அதே போல கல்வி வேளாண்மை கல்வி துறை தனியாக இருக்கிறது, இப்படி வேளாண்மை துறை தனியாக இருக்கிறது, இப்படி பல துறைகள், ஒவ்வொரு துறைகளிலிருந்தும் ஒவ்வொரு ஆண்டும் 1000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்காக சலுகைகளாக வழங்கப்பட்டதாக கணக்கு இருக்கிறது. இந்த 1000 கோடி ரூபாயும் உண்மையில் அந்த விவசாயிகளுக்கு சென்றிருந்தால் நிச்சயமாக அந்த விவசாயிகளுக்கு வந்து பலன் கிடைத்திருக்கும். இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒதுக்கீடு என்று சொல்லக்கூடிய தொகையோ அல்லது மானியம் என்று சொல்லக்கூடிய தொகையோ, இந்த தொகையை விவசாயிக்கு எந்த வேலையும் செய்யாமல் அதற்கான எந்த துறையும் இயங்காமல் நேரடியாக ஒரு விவசாயிக்கு கொடுத்து கையில் கொடுத்து விட்டால் அதுவே 2 லட்சம் ரூபாய் அவனுக்கு வரும். அவ்வளவு தொகை வந்து அங்கே ஒதுக்கப்படுகிறது. அதையெல்லாம் தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாகவும் கேட்கலாம், இயக்கங்களும் தகவல் சட்டத்தை பயன்படுத்தி கேட்டு தெரிந்து கொள்ளலாம், இதை பிரச்சாரமாக செய்யலாம். ஒவ்வொரு விவசாயிக்கும் அறிவதற்கு துண்டு பிரசுரமாக விநியோகம் செய்யலாம். இதையெல்லாம் அமைப்புகள் செயல்பட வேண்டும். ஒரு தனிநபர் விவசாயத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் இதை வந்து எங்கேயும் போய் கேட்க தேவையில்லை, தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் போயிட்டு எங்கேயும் கேட்க தேவையில்லை. வெப்சைட்ல அவங்க தெளிவா போட்டிருக்கிறாங்க, இது நெட்ல தான் எடுத்திருக்கு, இது எல்லாமே நெட்ல போட்டிருக்கிற விஷயம்தான். அப்ப நெட்ல இருக்கிறதே எடுத்து சொல்லிக் கொடுத்தாலே போதுமானது. நிச்சயம் சார், ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் எங்க அரங்கத்திற்கு வந்து வேளாண்மை துறை பற்றிய விவசாயிகள் அறிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எவ்வாறு தீர்வு பெறுவது என்று சென்னை கும்பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 29 ரத்தன் பஜார் என்ற முகவரியில் பயிற்சி நடக்கிறது. அந்த பயிற்சிகளே இங்கே அருகாமையில் இருக்கிறவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளலாம், வெளி மாவட்டத்திலிருந்தும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல் வருகிற மாதம் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பயிற்சி நடக்க இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நேர்களே, இன்றைய காகிதத்தில் ஒரு ஆயுதம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபிகா.